அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வரகாத்தோ இன்றைக்கான வீடியோவில் பெண்கள் சமையல் அறையில் ஓதக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வார்த்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளில் பலருமே பல பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் கவலைகள் இல்லாத மனிதரே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா நபியவர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்முடைய ஒவ்வொரு நிலையையும் நம்ம அமைச்சுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலுமே நம்மளை ரெண்டு பேர் கவனிக்கிறாங்க யார் அப்படின்னா முதல்ல அல்லாஹ் அடுத்தது ஷைத்தான் நம்மோட ஒவ்வொரு நிலைகளையும் நபியவர்கள் சொன்ன வழிமுறைப்படி நம்ம அந்தந்த நேரத்தில் ஓதக்கூடிய துவாக்களையும் திகறுகளையும் ஓதி நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா ஷைத்தானுடைய தீங்கு நமக்கு எப்போதுமே ஏற்படாது எந்த காரியத்திலையுமே ஷைத்தான் நுழையவே முடியாது ஆனால் நம்ம எல்லோருமே நபி அவர்கள் சொன்ன முறைப்படி அதை நம்ம சரியாக கடைப்பிடிக்காததுனால தான் ஷைத்தான் எல்லா காரியத்திலையுமே நம்ம கூடையே இருந்து நம்மளை பலிக்கெடுக்கிறான் நிறைய கவலைகள் வருது மன அழுத்தங்கள் வருது நோய்கள் வருது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத ஒரு எப்போதுமே ஒரு நிலையாகவே இருக்குது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அன்பு கிடையாது அங்கே பிரச்சனை தான் வெடிக்கும் இன்னும் கடன்கள் அதிகமாகிறது வறுமை ஏற்படுறது இன்னும் நோயினால் பாதிக்கப்படுறது நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறது இன்னும் ஈமான் இல்லாமல் போகிறது நம்ம எதை தொட்டாலும் அது தோல்வியில் போய் முடியறது இன்னும் நம்ம எதை ஆரம்பித்தாலும் அது எதாவது ஒரு பிரச்சனையில் இன்னும் ஆபத்தில் போய் முடியறது இது எல்லாமே ஷெய்தான் நம்ம கூட இருந்து வழி கெடுக்கிறனால மட்டும்தான் நமக்கு நடக்குது ஆனால் நமக்கு இலகுவான முறையில் நமது நபி அவர்கள் இதற்கு எல்லாத்துக்குமே தீர்வு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க நம்ம அதை மட்டும் சரியாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மோட எந்த ஒரு செயல்லையுமே ஷெய்தான் நம்ம கூட வர முடியாது அல்லாஹைவிட நம்ம பாதுகாப்பு தேடிக்கலாம் அப்படி நம்ம தேடிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய எல்லா காரியமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் இன்னும் நம்ம தொட எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துவான் கடன்கள் இருக்காது வறுமை இருக்காது நோய் இருக்காது இன்னும் பிரச்சனை இருக்காது இன்னும் நம்ம ஈமானோடு இருக்கும்போது அல்லாஹ் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது அல்லாஹ் நமக்கு எந்த கவலையுமே கொடுக்கவே மாட்டான் ஈமான் அதிகரிக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப இலகுவாகவே புரியும் ஏன்னா அவங்களால அதை உணர முடியும் ஈமான் கம்மி தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும் எந்த பிரச்சனையுமே தீராது நமக்கு இருக்கக்கூடிய எந்த கவலையுமே நமக்கு மாறாது ஆனால் ஈமான் அதிகரிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை உணர முடியும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தாலே எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு தூரமாக போயிடும் இன்ஷா அல்லா சமையலறையில் பெண்கள் இந்த ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய சமையலை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அல்லது நீங்கள் அடுப்பை போதே இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கூட செய்தான் நெருங்கவே மாட்டான் அந்த உணவை சாப்பிடக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க தொடர எல்லா விஷயமும் நமக்கு வெற்றியாக மாறும் அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் அப்படிங்கிற இந்த மிகச்சிறந்த வார்த்தை தான் அல்லாஹ்வினுடைய சிறந்த இரண்டு பெயர்களை கொண்ட இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையுமே மாற்றக்கூடியதாக இருக்கு இந்த வார்த்தையை நம்ம எல்லா நிலைகளிலுமே நம்ம ஓதலாம் எல்லா இடத்திலுமே எந்த நேரத்திலுமே நம்ம இதை ஓதலாம் என இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அதுவும் எப்படிப்பட்ட பெயர் என்றால் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனான அல்லாஹவினுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது தான் போய் முடியும் ஏன்னா நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலுமே டிஸ்மில்லாக சொல்லி நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லிட்டா நம்ம கூட ஷைத்தான் வரவே மாட்டான் அப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே அல்லாஹ் தான் இருப்பான் அதில் ஷைத்தான் இருக்கவே மாட்டான் அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயத்திலையும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது எந்த பிரச்சனையும் வராது இன்னும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே அன்பாக ஒற்றுமையாக இருப்பாங்க ஏன்னா கடன் வர்றது கவலைப்படுறது நோயில் இருக்கிறது கஷ்டப்பட்டு எப்போதும் அழுதுகிட்டே இருக்கிறது தோல்வி உட்றது இது எல்லாமே ஷைத்தானோட வேலை தான் எனவே இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஆரம்பிக்கும்போது நமக்கு அதில் வர வரமாட்டான் அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பான் அதை நம்ம எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா சமையலறையில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம எந்த ஒரு வேலையை நம்ம போய் பார்த்தாலும் சரி அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம அடுப்பை பத்துறதுக்கு முன்னாலேயே பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஏழு முறை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிங்க அந்த உணவை சாப்பிடக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பாங்க அவங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் இன்னும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே மனக்கசப்போடு இருக்காங்க சண்டையோடவே இருக்காங்க அன்பாக இருக்கிறதில்ல அப்படின்னா இன்ஷால்லா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு ஏழு முறை நீங்கள் அந்த நீங்கள் சமைக்கிற அந்த உணவில் ஓதி ஊதி அந்த சாப்பாட்டை எல்லாருக்குமே கொடுங்க கண்டிப்பாக அவங்க எல்லோருமே அன்பாக ஒற்றுமையாக இருப்பாங்க ஆரோக்கியமா இருப்பாங்க இதை விட வேற என்ன வேணும் நிறைய தாய்மார்கள் தங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க அவங்க சாப்பிடவே மாட்டுறாங்க அவங்க என்ன சாப்பிட்டாலும் ஆரோக்கியமே இல்லை அவங்களுக்கு நான் சத்தான உணவு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் பிஸ்மில்லாக ஏழு முறை ஓதி ஊதி நீங்கள் அந்த உணவை நீங்கள் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுக்கு அழகத்தால் சத்த கொடுத்துருவான் பெரியவங்களுக்கும் அப்படித்தான் ஏன்னா நம்ம நிறைய உணவுகள் சாப்பிடுவோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் நமக்கு ஆரோக்கியமே இருக்காது ஏதாவது ஒரு நோயில் தான் எல்லோருமே வாழ்ந்துட்டுருக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அல்லாக விடத்தில் உதவி தேடி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஆரம்பித்தாலும் அது நமக்கு கண்டிப்பாக வெற்றியில முடியும் எனவே இந்த என்னுடைய சிறந்த பெயரை கொண்டு நீங்கள் ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் நீங்கள் கேட்குற எல்லா நிலைகளையுமே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவோம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா சமையலறையில் இந்த வார்த்தையை மட்டும் ஏழு முறை ஓதுறத நீங்கள் மறந்துடாதீங்க இன்னும் கணவன் மனைவி இடையில பிரச்சனை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் தீரணும் என் கூட ஒரே இருந்து பேசாமல் இருக்காங்க என்னோடய பிள்ளை பேசலை கணவன் மனைவிக்கு இடையில பேசுகிறதில்லை என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேசாமல் இருக்காங்க சங்கடமாக இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது இன்ஷால்லாம் நீங்கள் சமைக்கும் போதே நீங்கள் இந்த வார்த்தை ஏழு முறை ஓதி ஊதிட்டு நீங்கள் சமைச்சு அந்த உணவை நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக அல்லாஹ் அவங்கள உங்கள் மேலே அன்பு காட்டுற அளவுக்கு மாற்றிடுவான் இன்ஷால்லா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களோட கடன்கள் எல்லாமே அல்லாஹ் முழுமையாக நீக்கிடுவான் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தூரமாக்கிடுவான் கவலையே இருக்காது அல்லாஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஈமான அதிகப்படுத்துவான் அல்லாஹ் விடத்தில் உங்களை நெருங்க வைப்பான் இன்னும் நம்மோட ஒவ்வொரு நிலைகள்லையுமே ஓதுறதுக்கு நிறைய துவாக்கள் இருக்குது திக்ரு இருக்குது ஆனால் அது எல்லோராலுமே ஓத முடியாது எல்லோருக்குமே அது தெரியாது ஆனால் பிஸ்மில்லாஹ் வந்து எல்லோருக்குமே தெரியும் அதனால் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலும் வீட்டை விட்டு போனாலும் ஒரு வண்டியில் ஏறினாலும் சரி வெளியில் கடை வீதிக்கு போனாலும் சரி நீங்கள் சமைச்சாலும் சரி நீங்கள் தூங்கினாலும் சரி நீங்கள் படுத்தாலும் சரி எந்த விஷயத்த பண்ணாலும் இன்ஷா அல்லா பிஸ்மில்லாக சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்க விரும்புகிற வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் சில நாள் நீங்கள் இதே போல முயற்சி பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் தீந்து நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறத நீங்க கண்கூடாக பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த திகிரை ஒவ்வொரு நிலைகளிலுமே ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடி சைதானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு பெற்று இரு உலக வாழ்க்கையும் சிறப்பாக அடைந்திட எல்லாம் பல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து